CS8501, Unit 2, Topic Minimization of Automata. Minimization of DFA. The minimization of finite state machine means reducing the number of states from given finite automata. Thus, we get the finite state machine with redundant states after minimizing the frequent state machine. While minimizing frequent state machine, we first find out which two states are equivalent. Then we can represent those states by one representative state. So, in the madri oru automata diagram kuduthirupanga. So, idhula pathina niraiya number of states irukudhu. இதுல நம்ம எதெல்லாம் redundant states அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த டயக்ராமை மினிமைஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ. ஸோ இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டயக்ராம்லேருந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே டிரான்சிஷன் ஸ்டேட் டயக்ராம் எழுதுவோம்ல, அதே மாதிரி ஒரு டேபிள் வந்து போட்டு எழுதிக்கணும், டிரான்சிஷன் டேபிள். ஸோ இன்புட் ஸ்டேட் 01, ஸோ இன்புட் வந்து 01, ஸ்டேட் வந்து ஏலேருந்து ஹெச் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த டயக்ராமை பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு டேபிளை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டேபிள்லேருந்து நம்ம பார்த்துட்டு நம்ம இன்னொரு ஒரு டேபிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அந்த டேபிள் எப்படின்னா, நம்ம இங்கே ஹரிசாண்டலாக எழுதும்போது லாஸ்ட் ஸ்டேட்டை விட்டுறணும். ABCDEFGH இருக்குள்ளே அந்த ஸ்டேட்டை விட்டுறணும். இங்கே வெர்டிக்கலாக எழுதும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை விட்டுறணும். ஏ ஸ்டேட்டை விட்டுட்டு BCDEFGH இந்த மாதிரி நம்ம ஒரு டயக்ராமை போட்டு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு எது ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, இந்த டேபிள் எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட்டை மார்க் பண்ணுறதுக்கு அண்ட் அன்மார்க் பண்ணுறதுக்கு தான் இந்த டயக்ராம். ஃபஸ்ட்டு எது ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் நம்ம அன்மார்க் சிம்பிள் இன்டூ சிம்பிளாக போட்டு வச்சிடணும். ஓகேவா, சி தான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேட் இல்லையா. ஸோ சியிலேருந்து எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அது வந்து நாட் அக்செப்டபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சியில் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இன்டூ போட்டு இந்த மாதிரி வச்சிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுடைய டிரான்சிஷன் டேபிளை பார்த்து ஏதாச்சும் ஒரு பேர் வந்து ஈக்குவலாக இருக்குதா. ஸோ 0, 1 இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு நம்ம போகும்போது இந்த டிரான்சிஷன் டேபிளில் எந்த ரெண்டு ஸ்டேட்டாவது ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ BF, அதே மாதிரி BF-னு எங்கேயாவது இருக்கா, இல்லை. GC, இது இங்கே இருக்குது, GC அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அப்போ பியும் ஹெச்சும் ஈக்குவலண்ட் பேர். அப்போது இந்த டேபிளில் BH எங்கே இருக்குதோ அதுக்கு வந்து நம்ம டிக் போட்டு வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவலண்ட் பேர் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு ஏசி, ஸோ இது சி ஸ்டேட்டே வேண்டாம், CG. எஸ் CG இங்கே இருக்குது, வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. HF, GE வேறு எதுவும் இல்லை. ஸோ CG, எதில் இருக்குது, DF. ஸோ அந்த பேரையும் ஈக்குவலண்ட் பேர் அப்படின்னு இங்கே மார்க் பண்ணிடணும், DF. ஸோ டியில் எஃப், ஸோ இதுவும் ஈக்குவலண்ட் பேர். ஸோ இவ்வளோ தான் நம்மளால் டேபிளிலேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஃபைனல் ஸ்டேட்டையும் நம்ம இன்டூ மார்க் போட்டு வச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற ஸ்டேட்டுக்கு எல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ மிச்சம் எல்லா ஸ்டேட்னா ஏபி, ஏடி, ஏஇ, ஏஎஃப், ஏஜி, ஏஹெச் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம ஈக்குவலண்ட் ஸ்டேட் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டிரான்சிஷன் டேபிளையே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்டேட்டையும் பி ஸ்டேட்டையும் பார்க்கலாம். ஓகேவா, ஏபி, ஸோ BGFC. ஸோ இதில் நம்ம இன்னொரு ஒரு கண்டிஷன் பார்க்கணும், என்னென்னா ஒரு ஃபைனல் ஸ்டேட்டும் ஒரு நான் ஃபைனல் ஸ்டேட்டும் இருந்தால் நம்ம அந்த ஸ்டேட்டை நாட் அக்செப்டபிளாக தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பேரில் பார்த்தா இது எல்லாமே நான் ஃபைனல் ஸ்டேட். இங்கே வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட் இருக்குது. நம்ம முதல்ல ஃபைனல் ஸ்டேட் எல்லாமே டபுள் ரவுண்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஸ்டேட் வந்துச்சு, அப்போ இதுவும் நாட் அக்செப்டபிள். அப்போ ஏபி இருக்கிற இடத்துல பார்த்து நாட் அக்செப்டபிள் இன்டூ மார்க்கை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஏபி முடிஞ்சது, ஏசி வேண்டாம், சி வந்து ஆல்ரெடி ஃபைனல் ஸ்டேட், ஸோ சி ஸ்டேட் இருக்கதே விட்டுடலாம். அடுத்தது ஏடி, ஏடி பேர் பார்க்கலாம். பிசி, எஃப்ஜி, ஸோ இந்த ரெண்டும் நான் ஃபைனல் ஸ்டேட், பட் பிசி வந்து
final state. One final state, one non-final state pair. This is not acceptable. So, I am in the key and the table, I am into mark. So, give a AD into mark. Next, AE, BH, FF. The BH வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே அது equivalent pair நம்ம டிக் போட்டுறோம். நம்ம பார்க்கலாம் டயகிராம BH. So BH வந்து ஆல்ரெடி நம்ம equivalent pair டிக் போட்டுறோம். And அதுல பாத்தீங்கன்னா வேற எந்த ஃபைனல் ஸ்டேட்டுமே நமக்கு இல்ல. So நம்ம AE equivalent pair என்ன பண்ணிக்கலாம்? டிக் போட்டுக்கலாம். ஓகேவா? So AE வந்து நமக்கு equivalent pair. எப்படி நான் சொல்றேன்னா ஆல்ரெடி BH வந்து நமக்கு equivalent pair. And நம்ம இந்த கண்டிஷன் படி பார்த்தாலும் இங்க நமக்கு ஃபைனல் ஸ்டேட் எதுவுமே இல்ல சோ நம்ம இந்த பேர கன்சிடர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் AF BC FG சோ ஒரு ஃபைனல் ஸ்டேட் இருக்குது சோ இத நம்ம கன்சிடர் பண்ண கூடாது நான் இங்க இன்டு போட்டுறேன் நெக்ஸ்ட் AG BG FE ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டிஷன் நமக்கு வருது ஓகே ஒரு எக்ஸெப்ஷனல் கண்டிஷன் நமக்கு திருப்பி வருது பாத்தீங்கன்னா BG FE இதுல எதுவுமே ஃபைனல் ஸ்டேட்டாவும் இல்ல இதுக்கு முன்னாடி இந்த இதில இருந்து எந்த ஈக்குவலன்ட் பேரும் இல்ல சோ அப்படினா நம்ம வந்து இத வந்து ஈக்குவலன்ட் பேரா கன்சிடர் பண்ண கூடாது இதுக்கு வந்து ஒரு process இருக்கு ஓகேவா AG அப்படிங்கற ஸ்டேட்ட நம்ம வந்து ப்ராப்ளம் நான் இங்க செய்றேன் பாருங்க சோ நம்ம இப்ப கன்சிடர் பண்ண போற ஸ்டேட் வந்து AG So, AG அப்படிங்கற பேர நான் கன்சிடர் பண்றேன் சோ டெல் ஆஃப் a comma 0 டெல் ஆஃப் g comma 0 is equal to இதோட வேல்யூ வந்து bg and டெல் ஆஃப் a comma 1 and டெல் ஆஃப் g comma 1 ஓட வேல்யூ வந்து fe சோ இதுல எதுவுமே ஃபைனல் ஸ்டேட்டும் இல்ல and இதுக்கு முன்னாடி இதுல எதுவும் ஈக்குவலன்ட் பேராவும் நமக்கு இல்ல சோ இந்த மாதிரி இருக்கும்போது நாம எப்படி பண்ணனும் அப்படினா We have to decide it with this pair, BG. இந்த pair நம்ம கன்சிடர் பண்ணும். So, B, G pair வச்சு கண்டுபிடிக்கணும். Del of B, 0, del of G, 0. So, B, 0 உட value, G and G. So, del of G, B, 1, del of G, 1 is equal to C and E. So, இப்போ இது ரெண்டும் நமக்கு non final pair தான் but இங்க ஒரு final pair நமக்கு கிடைக்கது c so இத நாம வந்து consider பண்ண கூடாது so a, g is not equivalent pair so இந்த இடத்துல நம்ம cross symbol தான் போடணும் a, g இருக்கிற இடத்துல okay next A, H consider பண்ணி பாருங்க இங்க நமக்கு ஒரு final pair இருக்கு சோ இத நாம consider பண்ண கூடாது இதுவும் cross symbol தான் இது equivalent pair இல்ல next B, D சோ இங்கேயும் final state இருக்கு சோ B, D யும் நமக்கு not equivalent then B, E சோ B எங்கலாம் B ல எதெல்லாம் start ஆகுதோ அது எல்லாமே நமக்கு not equivalent தான் இருக்கும் because அதுல நமக்கு final state இருக்கு so b இருக்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ணிரலாம் cross symbol போடுறலாம் next c already போட் முடிச்சிட்டோம் d அதே மாதிரி d start ஆகுற எல்லா pairமே நமக்கு என்ன d e வந்து ஒரு final state இங்க இருக்கு அப்ப இதுவும் not equivalent df not equivalent dg not equivalent dh not equivalent so d line எல்லாமே not equivalent next e EF. So this is not equivalent. Oru final state vandirchu. Next EG. Okay. Next EG la pathina HG and FE. Already HG vandu namalukku pathina na equivalent pair kadaiyadu. Next FE vum already equivalent pair namalukku kadaiyadu. So nama idhaiyum enna pananum consider pannittu EG ku nama kandupidikanum. Now we have to consider E, G pair. So, del of E, 0, del of G, 0. Next, del of E, 1, del of G, del of E, 0, what value H,
and 1 node value f and 0 comma 0 g and e. Okay, so we have to find hg, del of h comma 0, del of g comma 0. G comma 0 is g, del of h comma 1 node value c, del of g comma 1 value e. So, இப்போ பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு final pair வருது. So, this is also not acceptable. So, e comma g இருக்கிற இடத்துலயும் we have to put cross mark. Next, eh. So, eh consider பண்ணா again இங்க நமக்கு non-final pair தான் இருக்கு. So, அதுக்கும் நம்ம cross symbol போட்டுலாம். Next, f. So, fல எது start பண்ணாலுமே நம்ம c இருக்கு, ஒரு final state இருக்கு. So, அதுவும் எல்லாமே non equivalent. Next, G. G, H. Compare panna. Inge oru final state irukku. So, ellame idhula not equivalent state. So, ellame not equivalent state tha. Appo nammude pair idhu. B, H. A, E. D, F. Idhu tha nammudeya equivalent pair. So, now, A, E, B, H, D, F is our equivalent pair. Appo namma enna panna? Again, nammudeya transition table la namma podanum. So, A, B, C, D, E வந்து நம்ம போட தேவையில்ல, because A and E are equal. So, நம்ம E omit பண்ணிடலாம். F, F நம்ம போட தேவையில்ல, D வந்து அதுக்கு equal. So, அதையும் omit பண்ணலாம். G, H போட தேவையில்ல, so B is equal. So, நம்மளுடைய state இப்போ என்ன, A, B, C, D, G. Input வந்து 0 and 1. Okay, so A ல இருந்து 0. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள டேபிள வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்க. A ல இருந்து 0 வந்து இதுக்கு முன்னாடி B க்கு போயிருக்கும். So same B தான். A ல இருந்து 1 வந்து இதுக்கு முன்னாடி NL ல போயிருக்கும், F க்கு போயிருக்கும். பட் இப்போ நமக்கு F வந்து எதோட ஈக்குவல், D க்கு. So we have to put it as D. So E H F க்கு பதிலா we have to apply the respective values. So, E க்கு பதிலா A, H க்கு பதிலா B, F க்கு பதிலா D apply பண்ணும். இப்படி பண்ணா நம்மளுடைய answer என்ன வருனா, so, இதுதான் நம்மளுடைய minimized transition table. இப்ப minimized DFA நம்ம வரையினும். So, transition table பார்த்து, இப்ப நம்ம transition diagram வரையினும். So, A is our starting state. So, A ல இருந்து B க்கு 0, A ல இருந்து D க்கு 1, B to G 0, B to C is the final state 1, C to A 0, C to C 1, D to C 0, D to G 1, G to G 0, G to A 1. This is our minimized DFA. So, இப்படி தான் வரையணும்னு இல்ல, இது நீ ஷேப் வந்து நீங்க எந்த ஷேப் வேணாலும் வரையிக்கலாம். So, லாஸ்டா ஒரு டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். Distinguishable state or non-equivalent state. So, distinguishable state or non-equivalent state அப்படினா, some input string, so W னா input string, some input string produces accepting state. Some input string produces non-accepting state. That is called as distinguishable state or non-equivalent state. Some input string produces either accepting state or non-accepting state. This is called as the indistinguishable state or equivalent state. So, இங்க வந்து accepting and non-accepting. இங்க வந்து either accepting or non-accepting. அப்படினா, equivalent, this is non-equivalent state. So, this is the second example for minimization of DFA. So, இதில பார்த்தீங்கனா, 1, 2, 7, இந்த மூனுமே வந்து final state. So, மத்ததெல்லாமே non-final state. So, இந்த diagram pass பண்ணி, உங்கள் noteல first வரஞ்சுக்கோங்க. Next, இதுக்கு நம்ம transition table வரையினும். This is the transition table. So, இதியும் நீங்கள் pass பண்ணிட்டு, நீங்கள் அந்த diagram வரஞ்சுதுக்கப்பிறோம் நீங்களாவே transition table போட்டுட்டு
இதுல வந்திரு ஆன்சரும் உங்களுக்கு வந்திருக்க ஆன்சரும் சேமா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணுங்க. ஃபைனல் ஸ்டேட்ஸ் எல்லா இடத்துலையுமே அது டபுள் ரவுண்டட் போட்டுக்கோங்க. ஸோ ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் வி ஹாவ் டு ட்ரா திஸ் டேபிள். ஸோ 1லேருந்து 6 வர ஹரிசாண்டலாக, 2லேருந்து 7 வரைக்கும் வெர்டிக்கலாக இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்சிஷன் டேபிளை பார்த்து வி ஹாவ் டு மார்க் த ஃபைனல் நான் ஃபைனல் பேர். ஸோ இங்கே வந்து நம்ம இன்னொரு விஷயம் கன்சிடர் பண்ணணும். இங்கே 3 ஃபைனல் ஸ்டேட்ஸ் இருக்கனால எந்த காரணத்தை கொண்டும் 2 ஃபைனல் ஸ்டேட்டை நம்ம வந்து ஈக்குவலண்ட்டோ நான் ஈக்குவலண்ட்டுன்னு மார்க் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேட்டில் எது இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், மார்க் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். பட் இங்கே நம்ம ஒரே ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணணும், 1-ம் 7-ம் ரெண்டுமே ஃபைனல் ஸ்டேட். நம்ம வந்து ஒரு ஃபைனல் ஒரு நான் ஃபைனலை தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இன்டூவாக. ரெண்டு ஃபைனல் ஸ்டேட்டை நம்ம இன்டோன்னு மார்க் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ 1 வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேட். ஸோ 1ல் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஃபைனல் ஸ்டேட்டாக மார்க் பண்ணுவோம், எக்ஸப்ட் 2 ஃபைனல் ஸ்டேட்டாக. ஸோ இங்கேயும் நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேட்டை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ 2 ஃபைனல் ஸ்டேட்டை நம்ம அன்மார்க் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ மற்றது எல்லாத்தையும் நம்ம இன்டூ போட்டுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2 ஃபைனல் ஸ்டேட் பேர். ஸோ அதை மார்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் 2, இதுவும் நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேட் தான். ஃபைனல் ஸ்டேட் எல்லாத்தையுமே நம்ம இன்டூ மார்க் போட்டுடலாம், எக்ஸப்ட் த ஃபைனல் பேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா, நம்மளுடைய ட்ரான்சிஷன் டேபிளில் ஏதாவது பேர்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். 2, 3 அந்த மாதிரி ஏதாவது பேர்ஸ் இங்கே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இங்கே நம்ம செக் பண்ணால் இங்கே அந்த மாதிரி பேர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பினேஷனுக்கு போகணும், 1, 2 இந்த பேர் செக் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுமே ஃபைனல் பேர்ஸ். ஸோ 2 ஃபைனல் பேர்ஸ் இருந்தது அப்படின்னா, ஃபைனல் ஃபைனல் பேராக இருந்தது அப்படின்னா, தட் இஸ் ஈக்குவலண்ட் பேர். ஓகே, 2 ஃபைனல் பேர் இருந்தால் தட் இஸ் ஈக்குவலண்ட் பேர். ஸோ நம்ம 2 ஃபைனல் பேர்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், டிக் போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் அ ஈக்குவலண்ட் பேர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் 3, 4, 5, 6 இதில் ஸ்டார்ட் ஆகிறது தான். ஸோ வி கேன் செக் வித் திஸ். ஸோ 3 and 4 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபைனல் ஒரு நான் ஃபைனல் பேர் இங்கே இருக்குது. ஸோ 3 and 3, 4 நமக்கு க்ராஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3, 5 இங்கேயும் பார்த்தா ஒரு ஃபைனல் ஒரு நான் ஃபைனல் பேர் அப்படி தான் இருக்குது. ஸோ அதுவும் க்ராஸ். 3, 6 அகெயின் ஒரு நான் ஃபைனல் ஒரு ஃபைனல். இங்கே நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது, 2 ஃபைனல் பேர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எனிவே ஒரு ஃபைனல் ஒரு நான் ஃபைனல் பேர் இருக்கிறப்போ வி கேன் மார்க் இட் அஸ் இன் டூ. நெக்ஸ்ட்டு 3 and 7 ஸோ 1 ஃபைனல் 1 நான் ஃபைனல், ஒரு ஃபைனல் ஒரு நான் ஃபைனல். ஸோ வி கேன் மார்க் இட் அஸ் இன் டூ. தென் 4, 5 ஓகே, 4, 5 அதே மாதிரி தான், ஒரு ஃபைனல் நான் ஃபைனல். நெக்ஸ்ட் 4, 6 ஆல்சோ 1 ஃபைனல் அண்ட் நான் ஃபைனல், ஒரு ஃபைனல் ஒரு நான் ஃபைனல். ஸோ 4, 6 4, 7 சிமிலர்லி. தென் 5, 6 ஸோ 2 ஃபைனல் பட் ஹியர் 1 ஃபைனல் 1 நான் ஃபைனல். ஸோ வி கேன் புட் இன் டூ. தென் 5, 7 போத் ஃபைனல் அண்ட் போத் நான் ஃபைனல். ஸோ வி கேன் புட் இன் டூ. ஸோ 6, 7 சிமிலர்லி ஒரு ஃபைனல், சாரி ஒரு நான் ஃபைனல் ஃபைனல் இருக்குது. ஸோ வி கேன் புட் இன் டூ. ஸோ வி ஹாவ் ஈக்குவலன் ஸ்டேட்ஸ் 1, 7, 2, 7 and 1, 2 ஸோ திஸ் இஸ் அவர் ஈக்குவலன் பேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்கிற இடத்துலலாம் நம்ம 1 ஈக்குவேட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்கிற இடத்துலலாம் வி கேன் ஈக்குவேட் 2. ஓகே, தென் 2 இருக்கிற இடத்துலலாம் வி கேன் ஈக்குவேட் 1. அப்போ ஃபைனலாக இது எல்லாத்துக்குமே வி கேன் ஈக்குவேட் அஸ் 1. ஸோ ஒரே ஒரு ஃபைனல் ஸ்டேட் இருந்தால் மட்டும் போதும். பிகாஸ் 2 ஆக்கிட்டோன்னா 2 ஆகிடும். ஓகே, ஸோ 2 ஆக்கிட்டோன்னா இந்த 2 ஆகிடும்.
again 7 irukkiramu 1 aidum so ellathukku badhila we can equate 1 so this is the final transition table so 2 va omit panirunga 7 ye omit panirunga inga engalam 2 and 7 irundhudo andha edathila ella 1 substitute pannite andha 1 ella final state ah mark panirunga ipo nammudaiya dfa diagram ah nam varaiyalam so nammudaiya transition table la use panni na ipo vandu inga dfa diagram draw panna ipo neenga andha diagram ah draw pannadukku apram pathinga na ஒரு ஸ்டேட் வந்து டெத் ஸ்டேட்டா இருக்கும் தட் மீன்ஸ் அந்த ஸ்டேட்டை நம்ம எப்பவுமே ரீச் பண்ணவே மாட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேட் இதுதான் ஃபைனல் ஸ்டேட் இந்த 1 ல இருந்து 5 அப்படிங்கற ஸ்டேட்டை நம்ம எப்பவுமே ரீச் பண்ண மாட்டோம் 3 ஸ்டேட்டோ 6th ஸ்டேட்டோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரீச் பண்ணவே மாட்டோம் சோ இந்த 5th ஸ்டேட் அண்ட் 4th ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் டெத் ஸ்டேட் இந்த ஸ்டேட்டுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருந்து எங்கயுமே லைன் போகல அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு தான் வந்திருக்கு பட் இது தனியா எங்கயோ இருந்து வந்திருக்கு சோ நம்ம என்ன பண்ணிரலாம் இதுக்கு கீழ இருக்கிற இந்த ஸ்டேட்டை எல்லாத்தையுமே நாம வந்து ஒமிட் பண்ணிரலாம் சோ இந்த 6 நமக்கு வந்து டெத் ஸ்டேட் சோ இதையும் நாம எலிமினேட் பண்ணிரலாம் இப்போ ஃபைனலா நமக்கு டயகிராம் வந்து இப்படி தான் இருக்கும் 1 ஸ்டார்டிங் ஸ்டேட் அதோட 0 அண்ட் அங்க இருந்து 3 1 1 சோ திஸ் இஸ் आवर மினிமைஸ்டு டிஎஃப்ஏ சோ டோட்டலா 7 ஸ்டேட்ஸ் இருந்ததை நாம 2 ஸ்டேட்ஸா நாம மினிமைஸ் பண்ணிட்டோம் If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.